ஹலோ வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜிஆர்பி உதயம் நெய் வழங்கும் உப்பு புளி மிளகாய். அண்ட் நான் உங்கள் ரசிகா வந்திருக்கேன். டெய்லியும் நம்ம ஷோவில் ஒரு புது ரெசிபியை ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் செஞ்சு கொடுத்துட்ருப்பாங்க. அண்ட் அந்த வகையில் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹவுஸ் ஒய்ஃப் ஒரு புது ரெசிபியோட காத்துட்ருக்காங்க. வாங்க அவங்கக்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள். ருக்மணி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள்? வீட்டில் தான் இருக்கேன். சரிங்கம்மா, இப்போ நம்ம ஷோக்கு என்ன ரெசிபி செய்ய போகிறீங்க? மட்டன் குழம்பு செய்யலாம். ஓகே, மட்டன் குழம்பு. ஓகேம்மா, இப்போ மட்டன் குழம்புக்கு வந்து என்னென்ன தேவைன்னு சொல்லிவிடுங்க. கொஞ்சம் வெங்காயம் வச்சுருக்கோம். ஓகே. அப்புறம் தேங்காய் வச்சுருக்கோம். மிளகா பொடி வச்சுருக்கோம். மிளகா பொடியில் எல்லாமே கலந்து வச்சுருக்கோம். ஓகேம்மா. இப்போ வறுக்கு. ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே. இப்போ எண்ணெய் வந்து எவ்வளோ தேவையான அளவா? இன்னும் ஒரு 2 ஸ்பூன் தேவையான அளவு மட்டும். இப்போ மட்டன் செய்ய போகிறீங்களா? சின்ன வெங்காயம் தான் ஆட் பண்ணுமா? ஆமாம், சின்ன வெங்காயம் தான் செய்யணும். ஓகே. ஓகேம்மா, இப்போ சின்ன வெங்காயம் மட்டும் தான் யூஸ் பண்ணுமா இல்லை பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாமா? நம்மளுக்கு எது தேவையோ அது சொல்லலாம். சின்ன வெங்காயம் தான், சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். எது வேணாலும் செய்யலாம். ஆனால் நாங்கள் சின்ன வெங்காயம் தான் செய்யலாம். ஸோ இப்போ எத்தனை வெங்காயம் எடுத்துருக்கீங்க? சின்ன வெங்காயம் சும்மா ஒரு 100 கிராம் எடுத்துருக்கோம். 100 கிராம். சரி, இப்போ சின்ன வெங்காயமும் கருவேப்பில போட்டு வதக்கிட்டு இருக்கீங்க. அடுத்தது என்ன போட போகிறீங்க? தேங்காய் போட போகிறோம். ஸோ இப்போ மூணுத்தையும் வதக்கிட்டு அரைக்க போகிறீங்களா? இதை மூணுத்தையும் வதக்கிட்டு கொஞ்சம் மிளகா பொடி கூட போட்டு வதக்கணும். ஓகே, மிளகா பொடி போட்டுட்டு அப்புறம் அரைக்கணும். மிளகா பொடி கூட போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு கொஞ்சம் ஆற வச்சுட்டு மட்டனை தாளிச்சுட்டு அப்படியே வரும். ஓகேம்மா, உங்கள் வீட்டில் எத்தனை பசங்க இருக்காங்க உங்களுக்கு? எனக்கு 4 பசங்கப்பா. ஓகே. நான் இப்போ இங்கே இருக்கிறது சின்ன பையன் வீட்டில் இருக்கேன், சின்னவங்க வீட்டில் இருக்கேன். பரம்பரை நானும் பேரன், நாங்கள் 4 பேர் இருக்கோம். ஓகே. யார் ரொம்ப விரும்பி சாப்பிடுவா இந்த மட்டன் நீங்கள் செஞ்சு கொடுத்தா? எல்லாருமே சாப்பிடுவாங்க. எல்லாரும் பசங்க எல்லாருக்கும் பிடிக்கும் செய்யறது. எத்தனை ஸ்பூன் போட்டீங்க மிளகா பொடி? 4 ஸ்பூன் போட்டேன். இந்த மிளகா பொடியில் என்னென்ன மிக்ஸ் ஆகிருக்குமா? டார்க்காக இருக்கே. நீங்களா செஞ்சதா? நாங்களா செஞ்சோம். அரைச்சது நாங்களா வறுத்து அரைச்சோம். சோ என்னென்ன ஆட் பண்ணிருக்கீங்க அதுல? காஞ்ச மிளகாய், கொத்தமல்லி, சீரகம், குருமிளகு, வெந்தயம், கடுகு, கருவேப்பிலை எல்லாத்தையும் வறுத்துட்டு அரைச்சிருக்கோம். இந்த மாதிரி இப்போ நல்லா வதங்கிடுச்சாமா? நல்லா வதங்கிடுச்சு. இதை கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதுக்குள்ள நம்ம அதை தாளிச்சிடலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் எண்ணெய். ஓகேம்மா, இப்போ எண்ணெய் நல்லா சுட்டுடுச்சு. இப்போ அடுத்து வந்து என்ன போட போகிறீங்க? கொஞ்சம் கடுகு. கடுகு. ஓகே. கடுகு போட்டு நல்லா வரமிளகாய் கருவேப்பிலை போடுறோம். கடுகு போடுறோம், ரெண்டாவது வரமிளகாய் போடுறோம், மூணாவது கருவேப்பிலை போடுறோம். அவ்வளோதான். ஓகே, நல்லா வதங்கிடுச்சா? வதங்கிடுச்சு. ஓகேம்மா, இப்போ மட்டன் ஆட் பண்ணுறீங்க. இப்போ இந்த மட்டன் வந்து எவ்வளோ நேரமாக வேகணும்? கொஞ்சம் நேரம் அதை அரைத்து ஊற்றிட்டு இந்த ஒரு விசில் விட்டு. இப்போ இந்த மட்டன் குள்ள என்னென்ன போட்டிருக்கீங்கம்மா? கடுகு. கடுகு. வரமிளகாய், காஞ்ச மிளகா, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை. கருவேப்பிலை. எண்ணெய், எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கருவேப்பிலை போட்டு இது அதில் மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். ஓகே, அரைச்சிடலாமா? அது வேகட்டும், இதை போட்டு கொஞ்சம் அரைச்சிடலாம். இப்போ வதக்கி வச்ச மசாலாவை நம்ம அரைக்க போகிறோம். அரைக்க. ஓகே. ஸோ இதை அரைச்சிடலாங்க? நான் அரைச்சிடலாம். இருக்கு பாருங்க. ஸோ இப்போ நல்லா இது மையாக அரைச்சிட்டோம். அடுத்து வந்து இதில் கொட்டணுமா? அடுத்து கொஞ்சம் மஞ்சத்தூள். மஞ்சத்தூள் போடணும். மஞ்சத்தூள். உப்பு கொடுங்க. உப்பு. தண்ணி கொஞ்சம் கொடுங்க. இதெல்லாம் கொட்டிடலாம். கொட்டிட்டு தண்ணி போடணும். சரி. அரைச்சி வச்ச மசாலா போட்டிருக்கோம். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி தண்ணி கொஞ்சம் கொடுங்க. கொஞ்சம் தண்ணி கொடுங்க. எல்லாமே போட்டாச்சு. இப்போ விசில் விடணும், க்ளோஸ் பண்ணிட்டு. ஓகே. ஓகேம்மா, இப்போ 3 விசில் வந்துச்சு. ஓப்பன் பண்ணிடலாமா? ஓப்பன் பண்ணிடலாம். ஓகேம்மா.
மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம எதுக்கெல்லாம் வச்சு சாப்பிடலான்னு சொல்லுங்கள். இட்லி, தோசை, சப்பாத்தி, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே சாப்பிடலாம். எல்லாத்துக்கும் டேஸ்ட். மட்டன் குழம்பு ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கு, டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ஓகேம்மா. ரொம்ப ஸ்பைசியாக இருக்குது, சூப்பராக இருக்குமா? அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி இட்லிலையும் வச்சு சாப்பிடலாம், தோசையிலையும் சாப்பிடலாம், ரைஸ்லையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. தேங்க்யூ. நீங்கள் செஞ்ச மட்டன் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்குமா? அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இது வந்து matrimony.photography.com வழங்கும் ஒரு சின்ன கிஃப்ட் உங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஸோ வியூவர்ஸ், ருக்குமணி அம்மா செஞ்ச மட்டன் குழம்பு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, அண்ட் ஸ்பைசியாகவும் இருக்குது. கண்டிப்பாக எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த செக்மெண்ட் இதோட முடிஞ்சது. அடுத்த செக்மெண்ட்டில் வித்யா மேம் ஒரு சூப்பர் டிஷ்ஷோட காத்துட்ருக்காங்க. இப்போது நம்ம ஷோவில் ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.